கொரோனா காலகட்டத்தில் மட்டுமன்றி நிரந்தரமாகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றில் இருந்து 2500 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக கூறினார். குடிமராமத்து திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு 482 குளங்கள் தூர்வாரப்பட்டிருப்பதாக கூறிய அவர், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2360 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிறு பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 14,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், திருவாரூர் மாவட்டத்தில் 8,320 மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இம்மாவட்டத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உணவு பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்று கடந்த ஜூலை மாதமே பிரதமருக்கு தமிழக அரசு சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து 8 வகையான தொழில்கள் தொடங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இன்றைக்கு 2016-17 ஆண்டு ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக இந்த மாவட்டத்தில் 133,316 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவளுக்கு 161,21,00,000 ரூபாய் இன்னைக்கு நிவாரணமாக வழங்கப்பட்டது. அதேபோல பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் திருவாரூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 565,392 விவசாயிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க. இதுவரை 364,523 விவசாயிகளுக்கு இன்றைக்கு சுமார் 64% இழப்பீட்டு தொகையாக 1,300 கோடி ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல் இந்த மாவட்டத்தில் உணவு பூங்கா 10 கோடி ரூபாயில் இன்றைக்கு தோற்றுவிக்க உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்க விரும்புகின்றேன். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அதிகாரிகளுடன் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பில் முடிக்கப்பட்ட 39,59,00,000 ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். 71,27,00,000 மதிப்பீட்டிலான 11 திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி என்பது குறித்து தேர்தல் வரும்போதுதான் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.